தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் இயற்றிய திருவம்பாவையின் 15வது பாடல். இதற்கு முன்பு இருந்த பாடல்களில் நாம் பார்த்தது பெண்கள் எல்லோரும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்களை எழுப்பி நாம் சிவனுடைய நாமத்தை பாடி நீராடலாம் அப்படின்னு பொய்கை கரைக்கு வராங்க. அதாவது பாவை கழுத்துக்கு பாவை தெய்வத்தை வேண்டிக் கொள்வதற்கு நோன்பு இருக்கிறவர்கள் அவர்கள் அங்கே வந்து இறைவனை பாடுவதற்கு முன் அந்த பொய்கையிலே குதித்து நீராடலாம். அப்படியாக பாடல் அமைந்திருக்கு. இந்த பாட்டை நாம் பார்க்கலாம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தங் கழிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் பாருருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இதுதான் பாட்டு. பாட்டுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பெண் அவள் சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டு இருக்கிறாள். எப்பொழுதும் சிவனுடைய நாமத்தையே உச்சரித்து கொண்டிருப்பாள். அதில் அவளுடைய கண்களிலே கண்ணீர் சிந்தி பக்தியில் அவள் உடலெல்லாம் உருக சிவனை வேண்டிக் கொள்கிறாள். அவளை பார்த்து இவங்க சொல்கிறதாக அமைந்திருக்குது. ஓரொரு கால் எம்பெருமான், அதாவது இங்கே ஓரொரு கால் என்றால் அவ்வப்போது அடிக்கடி அப்படிங்கிற பொருள். அதாவது அவ்வப்போது அடிக்கடி அவள் என்ன செய்வாள், சிவபெருமானுடைய பெயரை எம்பெருமான் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான், அதாவது நம் எல்லோருக்கும் தலைவனாகிய சிவபெருமானை குறிப்பிடுவாள் அவள். அவ்வாறு சீரொரு கால் வாய் ஓவாள், அவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருப்பாள். வாய் ஓவாள், அவளுடைய அது அவளை சொல்லிக்கொண்டிருக்கிற அந்த தன்மையிலிருந்து அவளுடைய வாய் ஓயவே ஓயாது, எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருப்பாள். சித்தங்களி கூற, அவளுடைய மனமானது அப்பொழுது மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் மிதக்கிறது தெரிகிறது. எப்படின்னா, நீரொரு கால் ஓவா, அவளுடைய கண்கள் எல்லாம் நீரில் பனித்து இருக்கிறது. நெடுந்தாரை கண் பனிப்ப, அந்த கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து உருகுகின்றது. பாரொரு கால் வந்தனையாள், இப்படிப்பட்ட அந்த பெண் இந்த பூமியில் வந்து பிறந்த போதிலும் விண்ணோரை தான் பணியாள். எந்த தேவர்களாக இருந்தாலும் அவர்களை பணிய மாட்டால் சிவபெருமானை தவிர. பேரறையர்க்கு இங்கனே, இப்படிப்பட்ட பெரும் அரசன் அரையன் என்று சொல்கிற இறைவனை இவ்வாறு பித்தொருவராமாறும், இப்படியும் பெருமாள் மீது பக்தி கொண்டவர்கள் யாரேனும் இருப்பார்களா, எம்பெருமானாகிய சிவபெருமான் மீது இத்தகைய பக்தி கொண்டவர்களை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பித்தொருவராமாறும், இப்படி பித்து பிடித்தவள் போல் சிவபக்தியில் திளைத்திருக்கிறாள் அப்படின்னு அவங்க பாராட்டி சொல்கிறாங்க. ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான், இப்படி இவள் பக்தியிலே கனியும் வண்ணம் இவளை ஆட்கொள்வதற்கு வேறு யார் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட வித்தையை செய்யக்கூடியவரும் சிவபெருமான் தான் என்று ரெண்டு பேரையுமே பாராட்டுறாங்க. ஆட்கொள்ளும் திறனையும் அவ்வாறு ஆட்படுத்தப்பட்ட அந்த பெண்ணுடைய பக்தி திறத்தையும் சேர்ந்தே பாடுறாங்க இங்கே. வாருருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி, அப்படிப்பட்ட வித்தகர்த்தாள் இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவடிகளை நாம் பாடி. அழகிய ஆடையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே ஏறுருவ பூம்புனல் பாய்ந்து, இங்கே ஏர் என்றால் அர்த்தம் அழகிய என்று பொருள். பொதுவாக கலப்பையை குறிக்கும், ஆனால் இங்கே ஏருருவ பூம்புனல் அப்படிங்கிறது அழகிய பொய்கை அப்படின்னு குறிக்குது. பூக்கள் நிரம்பிய இந்த அழகிய பொய்கையில் பாய்ந்து ஆடலாம் வாருங்கள் அப்படின்னு பெண்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சொல்லி அந்த பொய்கையில் நீராட செல்கின்றனர். பாவை தெய்வத்தையும் வேண்டிக் கொள்கின்றனர். இவ்வாறு இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நாளை நாம் திருவம்பாவை பாடலின் 16வது பாடலை பார்க்கலாம். வணக்கம். நன்றி. ராஜி.